ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட போகிறேன். மத்தியானம் 2 to 3 மணி சாப்பிட்டேன். என்ன சாப்பிட போகிறேன்னா, காலையில் வரையிலேயே வந்து 4 இட்லி சாப்பிட்டு 4 இட்லி பார்சல் வாங்கிட்டு வந்தேன். இந்த இட்லி எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா வேறு வழி இல்லை, இங்கே இந்த கடை தான் இருக்குது. என்ன இட்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜவ்வரிசி இட்லி. இங்கே பாருங்கள், இட்லி இப்படி தொட்டம்னால அப்படியே பொசு 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 பொசுன்னு அப்படியே பொது பொதுன்னு இருக்கும். இது வந்து என்ன இட்லினா, ஜவ்வரிசி போட்டு கலந்து செய்கிற இட்லி. டேஸ்ட் இருக்காது, ஆனால் சுத்தமாக டேஸ்ட் இருக்காது. ஒரு இட்லி இதனால வயிறு அடைக்கிற மாதிரி இருக்கும். ஜவ்வரிசி போடுறதுனால வெள்ளு வெள்ளேர்னு இருக்கும் இட்லி, ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. தேங்காய் சட்னி கெட்டு போயிருக்கும், அதனால் அதை தூக்கி வீசிடலாம். சாம்பார் மட்டும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நல்லா மதியானத்துக்கு, மதியானத்தில் இட்லி தினம்னா தண்ணி வேற தவிக்கும். இந்த வெயிலுக்கு வேறு வழி இல்லை, நடந்து போகணுமே அளவு போட்டுட்டு எதுனா 4 இட்லியை சாப்பிட்டு டக்குன்னு அப்படியே படுத்து தூங்கிடலாம். ஒரு 1 மணி நேரம் 3 மணி வரைக்கும். அதனால் உங்களுக்கெல்லாம் ஜவ்வரிசி இட்லி பிடிக்குமாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் சாப்பிட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா நீட்டாக தூங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப 6 மணி வரைக்கும் வண்டி ஓட்டணும். சாம்பார் கெட்டு போகல, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா இது காலையில் வந்து 9 மணிக்கு வாங்கினது. ஓகேங்களா, 9 மணிக்கு சாப்பிட போனதான், 9 மணிக்கு வாங்கினது. இப்போ டைம் மத்தியானம் 2 மணி ஆகுது. நாளைக்கெல்லாம் வேறு ஏதாவது குஸ்கா அது இது வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பாப்போம், நாளைக்கு ஒருவேளை லீவாக இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் லீவ் இருக்காது, லீவ் இருந்தால் வெளில சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்ட அப்புறமா பேசலாம். உங்களுக்கு ஜவ்வரிசி இட்லி பிடிக்குமான்னு சொல்லுங்கள். நீங்களும் இட்லி செய்யலாம், ஜவ்வரிசி போட்டு செய்யுங்க. ஆனால் சில பேருக்கு இதோட டேஸ்ட் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஓகே, பாய்.